ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக கிராமப்புற இளைஞர்களுக்கு தமிழக அரசு சார்பில் திறன் பயிற்சிகளை வந்து வழங்குறாங்க. இப்போ அதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி திட்டங்களை வந்து வழங்குறாங்க. அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப்ல தெளிவாக உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை வந்து வழங்குறாங்க. அந்த வகையில் கிராமப்புற ஊரக இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதற்கான டிடியூஜிகேஒய் திட்டம், அதாவது தீன் தயால் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, அந்த திட்டம் வந்து பார்த்தா செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த டிடியூஜிகேஒய் திட்டத்தின் கீழ் 18 வயது முதல் 32 வயதிற்குட்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி நிலையான வருமானம் மீட்டும் வகையில் பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள மீதி டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்திலையும் இந்த திட்டம் வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் உங்களுக்கு செயல்பட்டு தான் வராங்க. ஓகே, எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, சுகாதார பராமரிப்பு, ஆயத்த ஆடை வடிவமைப்பு, கட்டுமானத்துறை, ஆட்டோமேட்டிவ், சில்லறை வணிகம், தளவாடங்கள், கட்டுமானத்துறை, அழகுக்கலை, தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா மற்றும் விருந்தோமல் போன்ற எளிதில் வேலைவாய்ப்பு பெறையிலும் 120க்கும் மேற்பட்ட தொழில் பிரிவுகளில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படுவது தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிடியூஜிகேஒய் திட்டம் மூலமாக வந்து பார்த்தா தமிழக அரசு ஸோ கிராமப்புற இளைஞர்களுக்கு பல்வேறு வகையான கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வேலையைப்போ வந்து வாங்கி கொடுக்குறதா வந்து இந்த திட்டம் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த திட்டம் வந்து பார்த்தா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ரெண்டு பேருமே வந்து செயல்படுத்திட்டு வராங்க. ஸோ மத்திய அரசு வந்து 60% நிதி வந்து ஒதுக்குறாங்க, மாநில அரசு 40% நிதி வந்து ஒதுக்குறாங்க. ஓகே, ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்சி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 62% வந்து பார்த்தா பயிற்சிக்கான நிதி வந்து ஒதுக்குறாங்க. அதேமாரி எஸ்டிக்கு 3% ஒதுக்குறாங்க. மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 16% வந்து பார்த்தா இடஒதுக்கீடு அளித்து அவங்களுக்கு வந்து பார்த்தா பயிற்சி வந்து வழங்குறாங்க. ஓகே, குறைஞ்சபட்சம் 3 முதல் 6 மாதம் கொண்ட குறுகிய கால பயிற்சி தான் உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. இல்லையுமே வந்து ஷார்ட் பீரியடுக்கான கோர்ஸும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு, தங்குமிடம் வசதி, சீருடை, பயிற்சி வகுப்புங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எதுவுமே நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவை. நீங்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு படிக்கலாம்னு சரி, நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஃபுட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்களே உங்களுக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அதாவது சீருடை எல்லாமே அவங்களே வந்து தெளிவாக வந்து கொடுத்துறாங்க. ஓகே, இந்த பயிற்சி வந்து பார்த்தா முற்றிலும் இலவசமாக தான் வழங்குறாங்க. எதுவுமே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவை. பயிற்சிக்கு பின் தனியார் நிறுவனங்களில் வேலையை ஏற்படுத்தி தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா ஸோ நிறைய அவங்களுக்கு வேலையப்பும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. விருப்பமுள்ள இளைஞர்களுக்கு பயிற்சிக்கு ஏற்ப சில இடங்களில் ஸோ ஃபாரின்லேயும் உங்களுக்கு வேலையப்பு வந்து ஏற்படுத்துறதா வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழகம் முழுதுமே வந்து பார்த்தா இப்போதைக்கு 130 பயிற்சி நிலையம் வந்து பார்த்தா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டிடியூஜிகேஒய் திட்டத்தின் மூலமாக வந்து தமிழகத்திலேயுமே 130 ட்ரைனிங் சென்டர் வந்து அவைலபிள் இருக்கும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விருப்பம் இருக்கவங்க அந்த கோர்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வருஷம் நடப்பாண்டில் மொத்தம் 28,840 இளைஞர்களுக்கு வந்து பார்த்தா பயிற்சி அளிக்க தமிழக அரசு வந்து பார்த்தா முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற விரும்பும் இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மகளிர் திட்டம் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் அலுவலகத்தையோ அல்லது ஒவ்வொரு வட்டாரத்தில் செயல்பட்டு வரும் வட்டார இயக்க மேலாண்மை அலுவலகத்தையும் அணுகி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊரக வாழ்வார இயக்கம் இருக்குது பாருங்கள், ஆஃபீஸு, அங்கே போய்ட்டு கேட்க சொல்லியிருக்காங்க. இல்லை ஒவ்வொரு தாலுக்கிலையுமே உள்ள வட்டார இயக்க மேலாண்மை இருக்குது பாருங்கள், அந்த ஆஃபீஸில் போயிட்டு உங்களுடைய தாலுக்கில் வந்து இந்த கோர்ஸ் இருக்கான்றதை நீங்கள் வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோர்ஸில் இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேரலாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்பட்டா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த டிடியூஜிகேஒய் திட்டத்தின் மூலமாக நிறைய கோர்ஸ் வந்து பார்த்தா தமிழக கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா படிச்சுட்டு வந்து சும்மாவே இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுனா இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான சர்வீட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு அவங்களே வேலைப்பும் ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய ஒவ்வொரு கிராம தாலுக்குலையும் வந்து போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கான பயிற்சி நீங்கள் வந்து பெற பாருங்க. ஓகே, நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் ஆன்லைனில் ஒரு சில அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தா வெப்சைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, தீன் தயால் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா. இதோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போனவே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை மேலே இருக்குது பாருங்கள் பார்ட்னர் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால்
கேண்டிடேட்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்குது, எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி சென்டர் எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீசஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரைனிங் சென்டர் நியர் மீனு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும். இதில் போய் உங்களுக்கான சென்டர் எங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க, நான் வந்து எங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து செக்டார் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு எந்த செக்டாரில் வந்து பயிற்சி தேவைப்படுதோ, ஸோ எலக்ட்ரானிக்ஸா, ஹெல்த் கேரா, ஐடியா, இந்தமாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்கோ எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்தமாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, செக்டார் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் சென்டர் நேம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான ஐடி கொடுத்துருக்காங்க, அதேமாரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா மொபைல் நம்பர் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து இந்த ட்ரைனிங்கில் வந்து சேரலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தா பழைய அப்டேட் நினைக்கிறேன். ஸோ புதிய அப்டேட்னும் அப்டேட் பண்ணல இந்த வெப்சைட்டில், நிறைய சென்டர் வந்து பார்த்தா புதுசாக வந்து உருவாகி இருக்கும். நீங்கள் முடிஞ்சளவுக்கு வெப்சைட்டில் வந்து ஸோ பார்த்துட்டு கால் பண்ணி கேளுங்க, அப்படியும் ஒருவேளை உங்களுக்கு சரியான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ நியரஸ்ட்டாக இருக்கவங்களுடைய ஊரக வாழ்வாயிருக்கத்தில் போய்ட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு நீங்கள் அந்த கோர்ஸில் வந்து சேர பாருங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.